ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன் பத்தி ஐஸ்வர்யா மேனன் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெரிய சிட்ட பேஸ் இருக்கு தமிழ் கன்னடா மலையாளம் சொல்லிட்டு பேக் டு பேக் நிறைய லாங்குவேஜ்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் படம் பாட்டு சிரித்தால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரீசென்டா அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே சூப்பர் டூர் ஹிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா பசங்க ஃபேன் பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னே சொன்னாங்க அண்ட் நிச்சயமா சோஷியல் மீடியால எப்போதுமே ஆக்டிவா இருக்கிற ஒரு ஹீரோயின் ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சில நாயோட பயங்கரமா போட்டோஸ் எல்லாம் போட்டு அந்த போட்டோஸ் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பொதுவாகவே எல்லா ஆக்ட்ரஸ்க்குமே ஏன் இந்த நாய்க்குட்டினா அவ்வளவு பெரிய தெரியல எப்போதுமே ஏதாவது போட்டு பயங்கரமா ட்ரெண்டிங் தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில எப்போதுமே ஐஸ்வர்யா மேனன் ஃபிட்னஸ் பிரேக் ஆஃப் ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஸோ ரீசெண்டாக அவங்க செல்ல பிராணி நாயோட இருந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு போட்டு அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல சூப்பராக போயிட்டு இருக்கு அண்ட் கண்டிப்பா நிறைய ஐஸ்வர்யா மேனன் ஃபேன்ஸ் எல்லாம் அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி வராங்க ஸோ இன்ஸ்டாகிராம்ல டாக் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க அண்ட் ஐஸ்வர்யா மேனன் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் பிலிம்ஸ் கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணி முன்னணி ஹீரோயினா வரதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா நயன்தாராவோட அறம் திரைப்படம் பத்தி ஸோ அறம் எல்லாத்தையுமே திரும்பி டூ தௌசண்ட் செவன்டீன் வெளிவந்துச்சு இந்த படத்தை கோல்பாடி கே ராஜேஷ் கே

வந்துச்சு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அரம் பார்ட் டூல நைன்த் அருக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ்லாம் வந்துச்சு அந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்கும் இப்ப கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டா ஒரு பேட்டியில பதில் அளிச்சிருக்காங்க ஆமாங்க அரம் பார்ட் டூல அவங்க நடிக்கலையா அதை பத்தி யாருமே அவங்க கிட்ட பேசலையாங்க அரம் டீம்ல இருந்து யாரும் அணுக கூட கிடையாது ஸோ இது முழுக்க முழுக்க ரூமர் தான் இந்த மாதிரி வதந்தி யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி அவங்க ஒரு படம் கமெண்ட் ஆனா கண்டிப்பா அது நானே என் சைட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நீங்க யாரும் ரூமர்ஸ் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இந்த நியூஸ் இப்ப கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஷாக் கொடுத்துருக்கு ஏன்னா நிறைய பேர் அரம் பாட்டுல கீர்த்தி சுரேஷ் போல்டா நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பொறுத்து இருந்து பாக்கலாம் அண்ட் கண்டிப்பா அரமோட சீக்குவல் அதாவது பார்ட் பாட்டு வந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறுக்காம கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க நைன் தரா கீர்தி சீரிஸ் ரெண்டு பேருல யார் பையன ஆக்டா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறுக்காம கமெண்ட்ல பத்தி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஸ்ரேதா ஸ்ரீநாத் பத்தி சோ ஆக்டர் ஸ்ரேதா ஸ்ரீநாத் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெரிய செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே நிறைய படங்கள் வரிட்டு இருக்காங்க ரொம்ப கிளாஸியான ஷூஸ்ஸியான ஹீரோயின் ஒரு சில படங்கள் பண்ணாலும் அந்த ஒரு சில படங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸிய கன்டென்ட் ஸ்டூடெண்ட் ஓரியன்டா இருக்கும் ரீசெண்டா தமிழ்ல இவங்க பண்ண நேர்கொண்ட பார்வை ஒரு மாசான ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லாங்க அண்ட் கண்டிப்பா பேக் டு பேக் நிறைய படங்கள் வச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பைக் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ இன்ஸ்டாவுக்குல போட்டு அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இவங்க புல்லட் ரைட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பழைய வீடியோ த்ரோ பேக் வீடியோ ஷேர் பண்ணி அந்த வீடியோ மாசா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் கண்டிப்பா ஸ்ரீதா ஸ்ரீநாத் ஆல் த வெரி பெஸ்ட் மீடியம் நிறைய படங்கள் நிறைய லாங்குவேஜ்ல பண்றீங்க எல்லாமே வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான அப்படின்னு சொல்லலாம் சொல்லிக்கலாங்க